காணாத தீபம் ஒன்றே காட்டிடுதே சட்டம் தன் கடமையை செய்கிற மாதிரி கரெக்டாக அது போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து காவல்துறைக்கும் சட்டத்துக்கும் பத்திரிக்கையார் உங்களுக்கும் கொஞ்சம் நன்றி சொல்லணும் என்னென்னா அவன் அவ்வளோ பேசினாலும் அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எழுதுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அதேமாதிரி அந்த அவர் பேசின கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் திட்டி தான் வந்திருக்கும் நடிக்கிறது நல்லா தெரியுது அப்படின்ட்டு அதேமாரி அந்த பொண்ணு வந்து அழுது ஒரு பொண்ணை செட் பண்ணி அழுக வச்சோம் அதுக்கு இப்போ இல்லைன்னு சொல்லி லெட்டர்லாம் கொடுத்துட்டாப்புல அந்த பொண்ணு வந்து நான் உண்மையிலேயே அழுகிறேன் கிளிசிரின்லாம் போட்டு அழுகலை யாராவது அழுகுறவங்க அப்படியா சொல்லுவாங்க அதுலேருந்தே அந்த போலித்தன்மை அதில் தெரியுது இதெல்லாம் என்னென்னா இந்த நேரத்தில் உங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அதேமாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து ஜர்ச்சு கோர்ட்டில் அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கணும் எனக்காக அண்ணா இந்த இஃபான் தினேஷ் தம்பி அவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சட்டப்படி என்ன நடக்குமோ அது கரெக்டாக நடந்தது இனிமேல் அவருக்கும் எனக்கு அந்த தொடர்பும் கிடையாது இனி எந்த பிரச்சனையும் வராது என்னென்னா எல்லாருமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எனக்கு என்ன என் ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கு இடையில் ஒரு மூணு வருஷம் வந்து ஸ்டக்கில் அதான் அந்த சொன்ன மாதிரி வரனால இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து விலங்கு படத்தில் வந்து பேக் டு பேக் எனக்கு வந்து படங்கள் இருக்குது ஏன் என் என் என்ன என்றது ஆடியன்ஸுக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏன் மீட்டில் எனக்கு என்ன படமோ அது வந்துக்கிட்டே இருக்கணும் மேலே அந்த வரிசையில் மஞ்சள் குடை அதுக்கடுத்து துடிக்கும் கரங்கள் குலசாமி தெய்வமச்சான்னு ஒரு படம் எல்லாம் போகணுன்னா முடிச்சுட்டு வந்துட்ருக்கோம் விரைவில் ஒவ்வொரு படமாக திரைக்கு வரும் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு இருக்கும் ஏன்னா யானாதானலாம் பண்ணாமல் எனக்கு இந்த மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஏதோ ஒரு கண் நல்ல கண்டென்ட் இருக்கணும் ஒரு அழுத்தமான கதையாக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது இப்போ ஒவ்வொரு படமும் வர வர அந்த என்னோடய ஏற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க சினி உலகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மஞ்சள் குடை அப்படிங்கிற படப்பிடிப்போட நிறைவு நாள் இன்றைக்கி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு விரைவில் திரைக்கு வர இருக்கிறது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பையன் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சு அந்த வீடு வாங்குறதுல என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க திரைக்கதையில் அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு சென்டிமெண்ட் படமாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ விலங்கு படம் அப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ணிகிட்ருக்கேன் இதில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக கண்டிப்பாக இருக்கும் மஞ்சள் குடைங்கிற படம் இன்றைக்கி படப்பிடிப்பு நிறைவேந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி ஒரு சில கெட்டப்ஸ் வந்து டிசைட் பண்ணும் வேணாம் இது இது ரொம்ப கரெக்டாக இருந்தார் ரஜித் சார் அதில் நான் கொஞ்சம் ஓவராக போனால் கூட பிடிச்சிடுவார் இது எதுக்கு வேண்டாம் சார் ஒன்று ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டு கிட்னாப் ஜட்ஜ் கிட்னாப்பிங் அப்போது ஒரு லெப்பர்சியாக அவர் வருவார் அங்கே லெப்பர்சி மேன் கிட்டே யாரும் வரமாட்டாங்கள்ல அதனால் அவனை யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு லெப்பர்சி மேன் தான் அங்கே இருக்கான் இருந்து அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஜட்ஜை வந்து தூக்குறான் அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தோம் எல்லாமே ஓகே கடைசியாக சார்ட்ட போய் சொல்கிற சக்ரப் சார் ஒன்றும் சொல்லலை அவர் எல்லாம் அக்செப்டர் தான் இவர்கிட்ட சொல்கிறப்ப தான் இப்போ டேஸ் அதெல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் அதில் பர்சனே ஒன்று கிடையாது ஸோ அது சொல்லணுமா அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணுமா வேணாமே பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சரி அதை என்னவா மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு புளி வீசை வச்ச ஒரு பூனை கண்ணு உள்ள ஒரு கேரக்டர் உள்ள நுழையுது அதுவும் ஒரு லாயர் வேஷத்துலேயே நுழையுது அப்போ சந்தேகம் வராதுன்னு அப்புறம் லெவன்த் அவரில் மாற்றணும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் ஸோ கெட்ட பொறுத்தவரையில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுதான்